ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு எங்கள் வீட்டில் போட்ட கலர்ஃபுல்லான கோலத்தை தான் எப்படி போட்டேங்கிறது உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். நான் இந்த மாதிரி ஆயில் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் ஒயிட் கலர் கோலமாவை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஒரு பிளேட் எடுத்து அதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி டாட் டாட்டாக இந்த பிளேட்டை சுற்றிலே ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கிட்டே வாங்க. நாம் வைக்கிற டாட் எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி, மாவு கூடுதல் குறைச்சலாம் இல்லாமல் ஒரே அளவில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ நாம் இப்போ இந்த பிளேட்டை நாம் எடுத்துருவோம். நம்ம வச்சுருக்க இந்த டாட்டில் இந்த பிளேட் படாத அளவுக்கு இது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ நாம் வச்சுருந்தோம்ல பிளேட்டு, அதோட என்ன சின்ன சைஸ் பிளேட்டாக ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம கலர் கோலமாக இதில் வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி பிங்க் கலர் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி பிளேட் அதே மாதிரி வச்சுட்டு சுற்றிலும் இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுக்கிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இந்த பிளேட்டை இப்போ கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வச்ச டாட்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம ஒயிட் கலர் டாட் வச்சோம்ல, அதில் இந்த மாதிரி லைட்டாக அப்படி தடவிடுங்க. நம்மளோட பூவோட இந்த லீஃப் இருக்க மாதிரி இது ரொம்ப அழகாக வருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் நம்ம வச்ச எல்லா டாட்டையுமே. இப்போ க்ரீன் கலர் வந்துட்டு கோலமாவை எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு இப்போ நடுவில் எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி லைட்டாக தூவி விடுங்க. நம்ம வச்சுருக்க மற்ற கோலமாவில் எதுவும் படாத அளவுக்கு இதை லைட்டாக இப்படி தூவி விட்டுக்கோங்க. எல்லா சைடு ஓரத்தில் எல்லாம் பார்த்து இப்படி தடவி விட்டுக்கோங்க. இப்போ நாம் பிங்க் கலரில் வச்சோங்களா, அந்த டாட்டை இந்த மாதிரி கைகளில் வச்சு இப்படி அமுக்கி விடுங்க. அது ஒரு சேஃப்லாம் அழகாக தெரியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நாம் ஒயிட் கலரில் நடுவில் இப்போ நம்ம பூ சேஃப் கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி ஒயிட் கலர் கோலமாக கைகளில் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து போட்டு விடுங்க. இப்போ இதை வந்துட்டு உள்பக்கமாக தள்ளாமல் வெளிப்பக்கமாக இப்படி தள்ளி விட்டிங்கன்னா அழகான பூ சேஃப் வரும். இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் லைட்டாக வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம்ல பிங்க்கு, அதை வந்துட்டு இப்படி எல்லா இடத்துலையும் தூவி விடுங்க. நம்ம உள்ளார கொடுக்குற இந்த கலர் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். இப்போ ஒரு பென்சில் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை இந்த பூவில் நடுவில் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா அழகான சேவ் கிடைக்கும். இந்த மாதிரி லைட்டாக அப்படி பண்ணி விடுங்க. நம்ம போட்டிருக்க கோலமாவு இந்த ஒயிட் கலர் கோவில் நடுவில் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நடுவில் வந்து லைட் க்ரீன் கலர் நான் கொடுக்குறேங்க. இதை வந்து இப்படி கைகளால் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட உள்ளார கொடுத்துருக்க பூ ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நான் ஒரு வளையல் ஒன்று எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டு அதில் இந்த மாதிரி சைடில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டாட்டாக கொடுத்துக்கிட்டே வரேன். இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த வளையலை எடுத்துருவோம். இப்போ இந்த பூவுக்கும் அடுத்த பூவுக்கும் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு வளையல் இது மாதிரி வச்சுட்டு அடுத்த கலர் கொடுக்க ஆரம்பிப்போம். சுற்றிலும் ஒவ்வொரு வளையல்லையும் ஒவ்வொரு கலர் கொடுங்க. கொடுத்த கலரை மறுபடியும் கொடுத்துடாதீங்க. இப்போ பாருங்கள், அடுத்த இடத்துல வச்சுட்டு அடுத்த பூ நான் வந்து போட போகிறேன் பாருங்கள். நீங்கள் எப்போயுமே கோலமாவு வாங்குறப்ப ரொம்ப அட்ராக்டிவான உள்ள கலரில் வந்து கோலமாவு வாங்கி போட்டிங்கன்னா வந்துட்டு கோலம் ரொம்ப அழகாக தெரியுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் இந்த கோலம் போட ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வளையல் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போட ஆரம்பிங்க. இல்லைன்னா நீங்கள் இப்படி இது மாதிரி ஒவ்வொரு வளையலாம் வச்சு வச்சுட்டு நீங்கள் கோலம் போட ஆரம்பிச்சிங்கன்னா கேப் அதிகமாக விட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கோலம் ரொம்ப அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அடுத்ததும் பாருங்கள் இது மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி கோலம் நிறைய பேர் டைல்ஸில் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இன்றைக்கி சிமெண்ட்டு தரையில் தாங்க இந்த கோலத்தை நான் வந்து போடுறேன். சிமெண்ட்டு தரையில் போட்டாலும் இந்த கோலம் ரொம்ப அழகாக தாங்க வரும். இந்த கோலம் போடுறது ரொம்பவே ஈஸிங்க. நான் கார்த்திகை தீபம் அன்றைக்கி இந்த கோலம் போட்டேங்க. இது ஈவினிங் டைம்னால இந்த கோலம் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. நான் ஒரு இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. பகலில் எடுத்து இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி கோலம் போடுறது ரொம்பவே ஈஸி தாங்க. நாம் ஒவ்வொரு பூவுக்கும் கலர் கொடுக்குறப்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்க கலர் நம்ம வந்து கொடுத்தோம்னா கோலம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம சுற்றியில் உள்ளதெல்லாம் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக உள்ளதை நான் போடுறேன் பாருங்கள். இதுக்கும் க்ரீன் கலர் தாங்க கொடுக்குறேன். இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம டாட்டை வச்சுட்டு இப்போ நாம் இதை எடுத்துருவோம். இந்த வளையல ஒவ்வொரு தரையும் வளையல் எடுக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. இப்போ இதுக்கு நடுவில் ஒயிட் கலர் கோலமாவை இந்த மாதிரி தூவி விடுங்க. நம்ம போட்டிருக்க இந்த மற்ற கலர்கள்லாம் இந்த ஒயிட் கலர் கோலமாவை படாத அளவுக்கு இதை நல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒயிட் கலர் கோலமாவை தூவி விட்டுக்கோங்க. நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் இன்னும் நிறைய கோலம் டிசைனாக எப்படி போடலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் கோலமாவை போட்டு முடித்தாச்சு. இப்போ நாம் கூர்மையாக உள்ள பென்சில் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து விடுங்க. இப்போ ரொம்ப அழகாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இழுக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி இது மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பித்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் இந்த மாதிரி முடுங்க.
அந்த கோடு வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் இழுங்க, அப்போ தான் அதோட டிசைன் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இந்த மாதிரி கலர் கோலமாவும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குங்க, நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க கோலமாவும் நீங்கள் வாங்கி வச்சு போடுங்க, அப்போ தான் கோலம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பிரைட்டாக தெரியுங்க. இதே மாதிரி நான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இழுத்து விட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே இந்த பூ சேஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இல்லை. லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த பூவே இதே மாதிரி இழுத்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம இப்போ கலர் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோங்க. நம்ம பூ என்ன கலர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள கலர் கொடுங்க. எந்த கலர் கொடுத்தா வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியுமோ அந்த கலர் இதே மாதிரி எல்லா பூவுக்கும் கொடுத்துட்டே வாங்க. அப்போ தான் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக தெரியும். இங்கே பாருங்கள், நான் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி கோலம் போடுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 கலர்னாச்சும் வேணுங்க, அப்போ தாங்க நம்ம போடுற கோலம் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டாட் வச்சு முடித்தாச்சு. இப்போ டாட் வச்சு முடித்தோடனே இந்த கைகளில் இந்த மாதிரி அமுக்கி விடுங்க, அப்போ தான் அந்த சேஃப் வந்து அழகாக தெரியும். ரவுண்ட் சேஃபில் எல்லாமே வச்சு முடித்தாச்சுங்க. இப்போ இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு 3 டாட் மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு 3 புள்ளி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பூவுக்கும் இடையில இந்த மாதிரி 3 டாட் வச்சுக்கிட்டே வாங்க. நம்ம கொடுத்த கலரே கொடுக்காம ஆப்போசிட்டில் இருக்க கலர் அப்படியே கொடுங்க, அப்போ தான் அது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். நான் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றி கொடுத்துட்டு வரேன் பாருங்கள். இந்த பூவு நான் இன்றைக்கி இந்த கோலம் ரொம்ப சிம்பிளாக தாங்க போடுறேன், டைம் ஆகிட்டதுனால ரொம்ப சிம்பிளாக போட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய பெரிய பெரிய கோலம் உங்களுக்கு போட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி நீங்களும் போடலாங்கிறத நான் சொல்லித்தரப்போகிறேன். இந்த பூவை சுற்றிலும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி 3 டாட் வச்சுக்க போகிறேங்க. நைட் டைம்னால இது ரொம்ப பிரைட்னஸாக தெரியலங்க, பகலனா இன்னும் ரொம்ப பிரைட்டாகவே தெரியுங்க. அவ்வளோதாங்க. இப்போ லாஸ்ட்டாக உள்ள ஒரு டாட் மட்டும் நம்ம வச்சுட்டு இப்போ அதுக்கு இடையில வந்து இப்போ நம்ம ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். ஒயிட் கலர் கோலமாவை எடுத்துக்கோங்க. இந்த கேப்பில் இருக்குல்ல பாருங்கள், அந்த கேப்பில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி லைட்டாக அப்படி தூவி விடுங்க. மற்ற கோலமாவில் எதுவும் படாத அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அந்த டிசைனை வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி எல்லா இடத்துக்கும் இப்போ நம்ம அந்த ஒயிட் கலர் கொடுத்தாச்சுங்க. ஒரு பென்சிலை வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இது ஒரு டிசைன் மாதிரி உங்களுக்கு பூ மாதிரி உங்களுக்கு தெரியும். சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் உள்ள பூ எல்லாத்தையும் இதே மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான கோலம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே இது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு நடுவில் அகல் விளக்கு வச்சு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது எங்களோட கார்த்திகை தீபம் அன்னைக்கு போட்ட கோலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.